نحمده ونصلي على رسوله الكريم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய சகோதரர்களே குடும்பத்தார்களே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வைக்கப்பட்டிருக்கிற ஜனாசாவை அல்லாஹ் பொருந்திக்கொள்வானாக அவருடைய ஆகரத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் பொறுமையை நசீபாக்குவானாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் எங்கெங்கெல்லாம் தியாகம் செஞ்சார்களோ அந்தந்த பகுதிகள் எல்லாம் நாளைய கியாமத்தில் இவருக்கு சாட்சியாக இருந்து இவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகுப்பானாக அன்புக்குரியவர்களே இவரை பற்றி வரலாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரித்திரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அல்ஹம்துலில்லா தன்னுடைய சின்ன காலத்திலிருந்து சின்ன பருவத்திலிருந்து கேள்விப்பட்ட அளவில் ஏறக்குரிய ஒரு 15 வயசு காலத்திலிருந்து தீனுக்காக அலைஞ்சி திரிஞ்சி பாடுபட்டவர் கவலைப்பட்டவர் கண்ணியத்துக்குரியவர்களே பிறப்பது வரலாறு அல்ல மௌத்தாகுவது தான் இறப்பது தான் வரலாறு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ அதுக்கு ஏற்ப தான் அவருடைய கடைசி முடிவும் அமையும் ஒவ்வொரு மௌத்திலையும் ஞாபகப்படுத்துகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் நாமும் இதுபோல வாழ்ந்து கடைசியில் எங்களோட மையத்தை வச்சு கொண்டு எல்லோரும் நல்லது பேச வேண்டும் அந்த நல்லது பேசுகின்ற பொழுது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிலே வஜபத் லஹு என்று சொன்னார்கள் வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் ரசூலுல்லா என்ன வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே சொன்னார்கள் இவருடைய நல்ல விஷயங்கள் எல்லா மக்களும் பேசிக்கொண்டாங்க அதன் காரணமாக இவருடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்கள் பேசிக்கொண்டாங்க அதன் மூலமாக மலக்குகள் ஆமீன் சொன்னாங்க அதை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரை சொர்க்கத்துக்கு கபூல் செய்து கொண்டான் அதுதான் வஜபத் லஹு என்று சொன்னது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அதனால் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கப்படக்கூடிய பயான்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் படிப்பினையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நீண்ட நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்பத்திலே இந்த ஊரிலே இருந்து முதலாவது ஹஜ்ஜிக்கு போன ஒருவர் என்று சொல்லியிருந்தால் ஹாஜியார் தான் யாரும் இப்ராஹிம் ஹாஜியார் என்று சொல்கிறதில்லை ஹாஜியார் என்று சொல்லிட்டா வேறு யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஹாஜியார் என்றா இந்த ஊரில் இவர் தான் அன்புக்குரியவர்களே அப்படியாக ஒரு பேர் பெற்ற ஒரு உத்தமர் தான் அது மட்டுமல்ல எத்தனையோ பேர்கள் உழைப்பு செய்கிறோம் தௌவத்துடைய பணிகளில் ஈடுபடுகிறோம் ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த கபூலியத்தை கொடுப்பதன் காரணமாகத்தான் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் அந்த குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாக ஆலிம்களாக ஹாபிஸ்களாக ஆகுவதற்கு காரணம் என்று சொன்னால் அவருடைய கபூலியத்தான் குடும்பத்தில் நான் கேட்கல எத்தனை ஹாபிஸுகள் எத்தனை ஆலிங்கள் சுபஹானல்லாஹ் அது மட்டுமல்ல அவர்களிலிருந்து உருவாகின்றது சுபஹானல்லாஹ் சுவைப் மௌலவி எடுத்துக்கொண்டால் அவர்கள் நீண்ட நாளாக கொழும்பிலே மதரசா நடத்தினார்கள் அதற்கு பிறகு அந்த மதரசாவை பசியாலைக்கு கொண்டு வந்தார்கள் அதே போன்று ஊரிலேயும் ஒரு மதரசா இருக்க வேண்டும் என்று அதாவது ஊரிலேயும் அந்த மதரசாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து எத்தனையோ ஹாபிஸ்மார்கள் உருவாகின்றார்கள் அத்தனை கூலியும் அவருக்கு போய் சேரத்தான் செய்கின்றது அன்புக்குரியவர்களே அதே போல ரகீப் மௌலவி அவர்கள் அவர்கள் மதரசா செய்கின்றார்கள் அதில் எத்தனை ஹாபிஸ்மார்கள் உருவாகின்றார்கள் அத்தனை பேருடைய துவாவும் இவருக்கு போய் சேரத்தான் செய்கின்றது அதுபோக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அத்வலு அல் முஅத்தினூன் அத்வலு அனாக்கன் யௌமல் கியாமா கியாமத்தில் முஅத்தின்மார்கள் கழுத்து நீண்டவர்களாக வருவார்கள் என்று சஹியான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஅத்தின் சாப் செய்கிற வேலை என்ன பாங்கு சொல்கிறாரு அவருக்கு சம்பளம் கிடைக்குது பாங்கு சொல்கிற தூரம் அளவுக்கு இருக்கக்கூடிய கல் மரம் மட்டை செடி கொடி எல்லாம் நாளைய கியாமத்தில் சாட்சி சொல்லும் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அலைஞ்சி திரிஞ்சு பாடுபடக்கூடியவர்கள் அவர்கள் எந்த வருமான அதாவது எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கறதில்ல தன்னுடைய கையால் பணத்தை செலவழித்து நேரத்தை தியாகம் செஞ்சு குடும்பங்களை தியாகம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடுகின்றார்கள் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ அந்த கல் மரம் மட்டை செடி கொடி மலை கடல் ஆறு வனாந்திரங்கள் சுபஹானல்லாஹ் போகக்கூடிய இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் பெய்த்து தியாகம் செஞ்சு ஒவ்வொரு வீடு வீடாக தட்டப்பட்டு அல்லாஹை பற்றி ஆகரத்தை பற்றி அன்பு நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி ஒவ்வொரு இடத்துல மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு அடியார்களையும் அல்லாஹோட தொடர்படுத்துவதற்குரிய முயற்சி தான் தாவத்துடைய முயற்சி
அந்த முயற்சியில எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறார். அல்ஹம்துலில்லா இந்த நாட்டிலே எத்தனையோ சில்லாக்கள் என்ற அடிப்படையிலும் நாலு மாசம் என்ற அடிப்படையிலும் அலைஞ்சு திரிஞ்சு தௌவத்துக்காக பாடுபட்டிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1978 ஆண்டு கொள்ளுப்பிட்டி மர்க்கஸ் இருக்கிறது. என்னுடைய முதலாவது சில்லா அனிபஹாஜியார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அமீர்ஷாவாக இருக்கிற காலம் நான் முதலாவது சில்லா கிழக்கு மாகாணத்துக்கு போனேன். 125 ரூபா தான் செலவழிஞ்சு, 125 ரூபா தான் செலவு. அதில் அன்றைக்கு நான் சில்லாவுக்கு போகிறேன், எங்களோட ஏரியாவிலேருந்து ஒருவர் சில்லாவுக்கு போகிறாருன்ற சந்தோஷத்தில் எனக்கு 10 ரூபா, அந்த 125 ரூபா செலவில் 10 ரூபா ஹாஜியார் தந்தார்கள். இன்றைக்கு அந்த 10 ரூபாட பெருமதி 10,000 விட பெருமதியான பணம் தான் அன்றைக்கு அந்த 78 ஆண்டு 10 ரூபா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் பேசப்படுவதற்கு இப்படியான கட்டங்கள் தான். ஏந்த ஜனாசாவை வச்சு கொண்டு இப்படியாக எனக்கு பேசப்படணும் என்று சொல்லி, அதாவது இப்படியாக பேசுவார்கள் எப்படா பேசுவதற்கு நாங்கள் நடந்திருக்கோம். அன்புக்குரியவர்களே, முதலாவது இந்த ஊரில் இருந்து ஹஜ்ஜிக்கு போனவர், அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்டவர். அது மட்டுமல்ல, எங்கள் ஊரில் வந்து பயான் செய்வார், அழுது 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 பயான் செய்வார். நாங்கள் பின்னாலேருந்து சிரிப்போம். சின்னவர்கள் நாங்கள் சிரிசி 75 ஆண்டளவில் நாங்கள் சிரிசி, எங்களுக்கு விஷயம் வளப்பம் இல்லை. ஹாஜியார் அல்லாஹ்வுடைய கவலையில், உம்மத்துடைய கவலையில், மக்கள் பள்ளிக்கு வராங்களே தொழுகிறாங்கள் இல்லையே என்ற அந்த கவலையில் அழுதழுது பயம் பண்ணுவார்கள் சும்மாவுக்கு பின்னால். ஆனால் எங்களுக்கு விளப்பம் இல்லை, அந்த விளப்பம் எங்களுக்கு இல்லை. அதனால் நாங்கள் பின்னால் என்று சிரிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஊரில் முதலாவது முழு பரதாவர்கள் அணிந்த சொன்னால் ஹாஜியாருடைய மனைவியார் தான். லேடிஸ் ஜமாத்துகளையும் தனியாகவும் ஜமாத்தில் வைத்து இந்த பகுதி மட்டுமல்ல முழு நாட்டுக்கும் உலகத்துக்குமே எத்தனையோ நாடுகளுக்கு போன ஒரு உத்தமர் சீதாவியைத்தான் இந்த இடத்துல ஜனாசாவாக வச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலப்பாவை அணிந்துதான் எப்பவும் இப்ராஹிம் ஆஜியார் நினைக்கும் பொழுது அவருடைய தலப்பாவோடு தான் அவர்கள் சூரத்து வழங்குகிறேன். இப்படியாக இன்னொரு பணிகளில் சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி அல்ஹம்துலில்லாஹ் உத்தம சீதேவிகளையும் பிள்ளைகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அகில இலங்கை ஜமியத்துலமாவுடைய நிறைவேற்று குழு தலைமையகத்தில் ஒருவராக குருநாகல் மாவட்டம் சார்பாக சுயமோலவி தெரிவு செய்ய மட்டுமல்ல, குருநாகல் மாவட்டத்து ஜமியத்துலமாவுடைய பொறுப்பையும் சுமந்திருக்கிறார். பல மதரசாக்கள் நடத்துவதற்கெல்லாம் காரண கருத்தாவாக தெரிவு செஞ்சிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தாய் தகப்பனுடைய துவா தான். பல ஹஜ்ஜிகள் செய்வதற்கு இப்படி எல்லாம் இன்னொரு விஷயங்களை செய்வதற்கும் உம்மத்தில் ஒரு தாயிகளாக பிள்ளைகளையும் அல்லாஹ் பேர பிள்ளைகளையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகள் சொல்லப்படுவதை இந்த கட்டத்திலே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களது மௌத்து வரலாறாக இருக்க வேண்டும், சரித்திரமாக இருக்க வேண்டும். சரித்திரம் படைத்தவர்களாக உலகத்தில் கோழைகளாக மௌத்தாக கூடாது. எங்களோட பணம் இருக்குதா, பணத்தினால இன்ன வேலை செஞ்சுட்டு போறேன், பணத்தினால ஒன்றோ நாங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது எங்களோட வரலாறுகள் எழுதப்பட வேண்டும், சமூகத்தில் எங்களோட வரலாறுகள் பேசப்பட வேண்டும். அப்படியான உத்தமர்களாகத்தான் நாங்கள் உலகத்திலிருந்து மௌத்தாகி போகும் பொழுது, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்த அறிவை வைத்து, அல்லாஹ் தந்த பணத்தை வைத்து, அல்லாஹ் தந்த அதிகாரத்தை வைத்து இப்படியாக சமூகத்துக்கு எங்களால் நல்ல பணிகள் செய்துவிட்டு ஒவ்வொருத்தரும் போகிற நேரத்தில் தான் எங்களோட வரலாறுகள் பேசுவாங்க, எங்களுக்கு துவாக்கள் வந்து சேரும், எங்களோட கபரு வெளிச்சமாகும், மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு தகுதியானவர்களாக போய் சேர முடியும். எனவே ஊரிலேயும் வெளியிலேயும் எத்தனையோ பல சேவைகள் செய்துவிட்டு விசேஷமாக அல்லாவோடு அடியார்களை இணைக்கக்கூடிய இந்த தௌவா பணியிலே அல்லாவோடு அடியார்களை இணைப்பதை விட உலகத்தில் வேறொன்றும் இல்லை. வமன் அஹ்சனு கவுலம் மிம்மன் தா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாருடைய வார்த்தையை விட சிறந்த வார்த்தை எது இருக்கின்றது என்று அல்லாஹுடைய குர்ஆன் கேட்கிறது. அப்படியான ஒரு உழைப்பை செய்த ஒரு உத்தம சீதேவிதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவரை கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இவங்களுடைய குடும்பங்களுக்கு பொறுமையை நசீபாக்க வேண்டும். குடும்பங்களை கபூல் செய்து கொள்ள வேண்டும். இவருடைய மன்னரை வாழ்க்கையை சொர்க்க பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். இவருடைய இறுதி முடிவு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வாக்கேற்றுக் கொள்கிறோம். வல்லவன் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிரு தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.